என்ன நான் ஒரு உண்மையான போலீஸ்காரனாக்கும், அதோட சாகிற வரைக்கும் உண்மையான போலீஸ்காரனாத்தான் இருப்பேண்டா. நீ வந்தப்போ நான் கோபத்துல ஒரு விதமான குழப்பத்துல இருந்தேன். அந்த மண்டை சூட்டுலதான் எதுவும் புரியாம உங்கூட வந்து சேர்ந்து தொலைச்சிட்டேன். ஆனா அது உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும் சத்யா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத அந்தஸ்து எனக்கு இருக்கு, மரியாதை இருக்கு, நல்ல பேர் இருக்கு. ஏன் தெரியுமா? நான் ஒரு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத போலீஸ்காரங்கிறதாலதான். ஒரு கிரிமினல் ஆகணும்னு நினைச்சிருந்தேன்னா சத்யா போலீஸ்ல எதுக்கு சேரணும்? ஆனா புருஷோத்மன் சார் தான் என்னோட உண்மையான ரூபத்தை எனக்கே காட்டினார். எனக்குள்ள இருந்த போலீஸ்காரனை அவரு தான் உசுப்பி கெழுப்பி விட்டாரு சத்யா. லுக் சத்யா, ஐம் நான் சிஸ்டத்துக்கு விரோதமானவன் இல்லை. நான் சிஸ்டத்துக்கு உள்ள இருந்துகிட்டே சிஸ்டத்துக்கு விரோதமா இருந்தவங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தவன். அப்படிப்பட்டன்னா எப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கே துரோகியான? நீ எனக்கு வசதியை கொடுத்த சத்யா, போன மரியாதையை திருப்பி கொடுத்த, நிறைய பணம் கொடுத்த. ஆனா புருஷோத்தமன் சார் தான் போதும் நீத்து. அண்டர்வேர்ல்ட் ஷூட்டர்ஸும் டெரரிஸ்டும் தான் பிரெயின் வாஷ் ஆவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் தான் எல்லாரும் விட அதிகமா பிரெயின் வாஷ் ஆவாங்கன்னு இப்பதான் தெரியுது. இந்த ஒரு காரணம் போதும், போடுற அவன. ஒரு விஷயம் எனக்கு இதுவரைக்கும் புரியவே இல்லை. சாலமன் பில்டிங் கான்ட்ராக்டர் ஈசுவனை பத்தி சொல்லியிருக்கார், ஆனா சத்யாவை பத்தி ஏன் ஒண்ணுமே சொல்லல? காரணம் இருக்கு. ஈஸ்வரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஆனா சாலமனுக்கு சத்யா யாருன்னே தெரியாது. அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. சத்யா கம்பெனியோட ஸ்ட்ரக்சரை அந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கான். அவன் நம்மளை பத்தி சுலபமா தெரிஞ்சுக்கிட்டான், நாம தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப எதுக்கு எடுத்துக்கிட்ட நீங்க? Look here. You have mistaken me for sure. My name is Special and நான் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். One நாள் நான் லொகேஷன் போலன்னு வச்சுக்கங்க. நிச்சயமா பெரிய பிரச்சனை ஆயிடும். Please let me go. Let me go. விடுங்க என்ன. Who are you people? கண்ணையே கட்டி போட்டிருக்கீங்க.